அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல மாங்காய் இனிப்பு துவையலும் மாங்காய் கார துவையலும் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். நான் வந்து துவையல் பண்றதுக்கு ரெண்டு மாங்காய், பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கிறேன். இந்த மாங்காயில வந்து பாதி மாங்காய் வந்து கார துவையல் பண்ண போறோம், ஒன்றரை மாங்காய் வந்து இனிப்பு துவையல் பண்ண போறோம். இப்ப அரை மாங்காயை வெட்டி எடுத்துக்கிட்டேன். வெட்டி எடுத்து கார துவையல் பண்ண போறேன். இதுல ஒரு கப்பு வந்தது அரை மாங்காய். இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அது கூடயே அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக பத்து பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு லேசாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமலே துவையல் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. திக்காக மாதா ஊட்டாத சாதத்தை இந்த மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த துவையல் இருந்தாலே போதும். இட்லி தோசை எல்லா சாதத்துக்குமே சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். இந்த துவையலை நீங்கள் தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமலும் சாப்பிட்லாம். இந்த துவையல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார மாங்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து தாளித்து சேர்த்துருக்குறேன். நீங்கள் தாளிக்காமலும் சாப்பிட்லாம் இதை வந்து. அடுத்ததாக மீதம் இருக்கிற ஒன்றரை மாங்காயில் இனிப்பு துவையல் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இனிப்பு மாங்காய் துவையல் பண்ணுறதுக்கு மாங்காயை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காயை சேர்த்துக்கோங்க. மாங்காயை சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றாத இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெயில் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் கிடையாது. ஒரு பக்கமாக மாங்காயை ஒதுக்கி விட்டுக்கோங்க. ஒதுக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூனு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மாங்காய் நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது இந்த இனிப்பு துவையலுக்கு. இந்த மாங்காய் துவையல் வந்து இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மாங்காய் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா மாங்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா குழஞ்சி வர்ற வரைக்க நல்லா வேக வச்சுக்கோங்க. மாங்காய் வந்து நல்லா வெந்து பாதி குழஞ்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு 100 வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு கை எடுக்காமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கலர்னாலே போதும். இந்த இனிப்பு மாங்காய் துவையலுக்கு வந்து தோலோடு செஞ்சிங்கன்னா இது மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து தோலோடு போட்டால் தான் பிடிக்கும். உங்களுக்கு வந்து தோலை எடுத்துட்டு செஞ்சிங்கன்னா நல்லா தொக்காவே வந்துடும். வெல்லம் சேர்த்து நல்லா கலர்னதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் இது மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு இனிப்பு மாங்காய் துவையலும் கார மாங்காய் துவையலும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எல்லா சாதத்துக்குமே வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். தோசை இட்லி சாதங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும் இந்த சட்னி, ரெண்டு சட்னியுமே வந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.